வணக்கம். நெருப்பு தமிழர். கனடாவில் படிப்பதற்காக குறைந்தது 30 லட்சங்கள் முதல் அதிகபட்சமாக 50 லிருந்து 70 லட்சம் வரையில் செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். பெரும்பான்மையானோர் வட இந்தியர்கள் அதிகமாக பணங்களை கொட்டுகின்றனர். அதற்கு அடுத்தபடியாக ஆந்திரா பகுதிகளில் இருந்து அதிகமானோர் வந்து கொண்டிருக்கின்றனர். அதேபோல் மலையாள நாடான கேரளாவிலும் அதிகமானோர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலிருந்து மிக குறைந்த நபர்கள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவரையில் கனடாவில் மாணவர்களினுடைய நம்ம எண்ணிக்கையை பார்க்கின்ற பொழுது அதில் அதிகமானோர் வட இந்தியர்கள் தான். குஜராத், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் போன்ற பகுதிகளிலிருந்து அதிகமானோர் இங்கே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். கேரளாவிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆந்திரா பகுதிகளிலும் இரண்டாவது இடத்தை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவு ஒரு குறைந்தது 30 லட்சம் ரூபாய் செலவு செய்ய வேண்டும். அதே போல் உங்களுடைய ஐஎல்டிஎஸ் என்பது அதாவது 7 பேண்டுக்கு மேலே 7.58 பேண்டு இருக்கும்போது உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ் கிடைக்கும். அதாவது 6 பேண்டுக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் உங்களுக்கு காலேஜஸ் தான் கிடைக்கும். இப்போ காலேஜஸ்க்கும் யூனிவர்சிட்டிஸ்க்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. யூனிவர்சிட்டிஸ் என்பது ஒரு அதாவது காலேஜை விட ஒரு உயர்தரம். அதனால் அதில் படிப்பதற்கு அதிகமான முயற்சி செய்கிறாங்க. அடுத்த கட்டமாக காலேஜ், அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட், இது போன்றதெல்லாம் படிக்கிறாங்க. இவ்வளவு அதிகமாக செலவுகளை பணங்களை கொண்டாந்து அள்ளி கொட்டுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மையான நிலவரம். இதில் இவர்கள் தங்குமிடம், அவர்களுக்கு தேவையான சாப்பாடு, அதற்கப்புறம் படிப்பு செலவு, அதன் பிறகு அவர்களுடைய இங்கே வந்த உடனே அவர்களுடைய வாகனங்கள், இவைகளெல்லாம் இவைகளுக்கும் அவர்கள் பணங்களை வந்து கொட்டுகின்றார்கள். இதுதான் இங்கு நாம் ஒரு சாதாரணமாக என்னை விட ஒரு மாணவனாக வருபவர் மிகவும் அதிகமாக ஆடம்பரமாகவும் அதிகமாக வசதிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஒரு ஒன்று. ஏழை குடும்பங்களில் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சிந்திக்கலாம். இவ்வளவு செலவு செய்து படிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். இவங்க ஏன் இவ்வளவு செலவு பண்ணி படிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் படித்து முடித்த உடனே இப்போது 2 ஆண்டுகள் படிப்பதற்காக இவர்களுக்காக அனுமதி கிடைத்தால் 3 ஆண்டுகள் அவர்களுக்கு வேலை வைப்பாங்க, ஒர்க் பர்மிட் கொடுக்குறாங்க. அப்போ 3 முதல் 5 ஆண்டுகள் இங்கே இருக்கின்ற பொழுது அது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம எப்படியாவது நிரந்தர குடியிருப்பு பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக பியர் எடுக்கிறதுக்காக கடுமையாக போராடுறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விடயம். 50 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம் வரையில் செலவு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் உண்மை. தமிழகத்திலிருந்து நாங்கள் வெளிநாடுகளில் கனடாவில் போய் படிக்க போகிறேன் அப்படின்னா மற்ற நாடுகளை படிப்பதை விட கனடாவில் படிப்பது என்பது உண்மையிலேயே அதற்கான ஒரு ஆதாரம் இருக்குது. நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா இங்கே படிக்கின்ற பொழுது எப்படியாவது நீங்கள் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும். இப்போ லண்டனில் போய் படிக்கிறீங்கன்னா படித்து முடிச்சோன்னா நீங்கள் ஊருக்கு தான் போக முடியும் லண்டனில். இப்போ ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரையில் படித்து முடித்த உடனே இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய நிரந்தர குடியுரிமை என்பது சிலருக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதனால் அவர்களும் தாயகம் திரும்பக்கூடிய சூழல் இருக்குது. அதனால் இப்போ கனடா இதில் மிகவும் முன்னுதாரணமாகவும் முன்னுரிமையிலேயும் இருக்குது. இதில் கனடாவில் படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த நிரந்தர குடியுரிமை பிஆர் என்பது எளிதாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுலேயும் என்ன அப்படின்னா, நீங்கள் படித்திருந்தாலும் நீங்கள் குறைந்தது, இப்போ நீங்கள் என்ன கிரேடில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, என்ன கிரேடில் உங்களுக்கு வேலை அப்ளை பண்ணுறாங்க, என்ன பொசிஷனில் நீங்கள் இருக்கீங்க என்பதை பொறுத்துந்தான். அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஐஎல்டிஎஸ் தான் உங்களை முடிவு செய்யுது. வருவதற்கும் உங்களுக்கு ஐஎல்டிஎஸ் வேணும், அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே பிஆர் ஃபைல் பண்ணுறதுக்கும் ஐஎல்டிஎஸ் வேணும். ஆனால் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு தான் நீங்கள் இந்த இதை அடைய முடியும். ஆனால் என் போன்றவரெல்லாம் நாங்கள் வரும்போது வேலை ஒப்பந்தம் ஒர்க் பர்மிட்டில் வந்தேன், 2.5 ஆண்டுகள் கடினமாக உழைத்தேன், அதற்கப்புறம் எனக்கு அதற்கான பலன் கிடைத்தது. இன்றைக்கு நான் நன்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நான் செலவு செய்யலை, நான் எதையும் கொடுக்கலை, என்னுடைய கைத்தொழில் என்னை காப்பாற்றியது என்று தான் நான் குறிப்பிடுவேன். நான் ஒரு சமையல்கொள்ளை வல்லுநர், ஒரு கேட்டரிங் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன், பட்டம் பெற்றிருக்கிறேன். எனக்கு அந்த துறைகளில் வாய்ப்பு கிடைத்தது. நான் வாய்ப்புகளை பயன்படுத்தி வந்து இன்றைக்கு நான் ஒரு நிலைகளில் இருக்கேன். எனவே என்னை பொறுத்தவரையில்
இவ்வளவு செலவுகள் செய்து இதை எட்ட வேண்டுமா என்பது என்னை பொறுத்தவரையில் இது ஒரு தேவையா என்கின்ற ஒரு கேள்விகளை நம்ம எழுப்புகிறோம். அதே மாதிரி ஏற்கனவே படித்து வந்தவர்கள் வந்து படித்து வருவதற்கு தான் ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்படி படித்து வந்துடுங்க, இந்த கோர்ஸ் எடுங்க, அந்த கோர்ஸ் எடுங்க, இதை எடுங்க, அதை எடுங்க என்று குறிப்பிடுவாங்க. இது வந்து அவர்கள் ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அக்கா வந்து 50 லட்சரூபா செலவு பண்ணியிருந்தாங்க, தங்கச்சிக்கு 70 லட்சரூபா செலவு பண்ணியாவது கூப்பிடணும் அப்படின்னு தங்கச்சியை வர வைக்கிறாங்க. அண்ணன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டாக வராரு, தம்பியை வர வைக்கிறாரு. நான் என்ன செய்வேன்னா, ஒர்க் பர்மிட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா ஒர்க் பர்மிட் மூலமாக வர வைப்பேன். அதே மாதிரி அவங்க வந்து இப்போ 8777 இது மாதிரி ஐஎல்டிஎஸ் ஸ்கோர் வந்து எடுக்கும்போது அவர்களை பிஆரில் உள்ள வைக்கிறதுக்கு முயற்சி செய்வேன். இதுதான் நான் செய்யக்கூடியது. நான் யாரையும் பரிந்துரை செய்கிறதில்ல, நீங்கள் படிக்கிறது வாங்க, இவ்வளவு செலவு பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சில துறைகளுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குது, ஆனால் மற்ற துறைகளில் வேலை வாய்ப்புகள் என்பது, அதாவது இந்த வேலை ஒப்பந்தம் ஒர்க் பர்மிட்டில் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலானது தான். ஐடி லைனில் உள்ளவங்கள்லாம் நீங்கள் நேரடியாகவே எக்ஸ்பிரஸ் என்ட்ரி மூலமாக பிஆர் எடுத்து உள்ள வந்துடுறாங்க. அதே மாதிரி அவர்களுக்கான வேலை ஒப்பந்தங்கள் ஒர்க் பர்மிட் கிடைப்பது ரொம்ப கடினமானது தான். மற்ற துறைகள் இந்த நம்ம வந்து மற்ற துறைகளில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இதனால தான் எளிமையாக எப்படியாவது உள்ளே வந்து ஒரு மாணவனாக வந்து ஸ்டூடெண்ட்டாக வந்து படித்து எப்படியாவது ஒரு இடத்த பிடிச்சிடலாம் அப்படிங்கிற நிலைகளில் இன்றைக்கு கனடா இருக்குது. ஆனால் இதற்காக பல லட்சங்களை கொண்டு வந்து குவித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது தான் உண்மை. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மையான நிலவரமும் இங்கே இருக்கக்கூடிய நிலையும் கூட. அதனால் 50 லட்சரூபா நான் செலவு செய்யலை, 50 லட்சரூபா செலவு செய்து நான் ஒரு இடத்த பிடிக்கலை, நான் எதையும் செலவு செய்யலை. கனடிய அரசு எனக்கு அதற்கான சம்பளங்களை கொடுத்தது, நான் வேலை செய்தேன், என்னுடைய வருமான வரியை கட்டினேன், எனக்கு அதற்கான பலனை நான் எனக்கு கிடைத்திருக்கே தவிர நான் எனது என்னுடைய மனைவிக்கு நாங்கள் எதுவும் செலவு செய்யலை, என்னுடைய மகனுக்கு நான் எதுவும் செலவு செய்யலை. அதுபோல் நாம் நம்மளுடைய முயற்சிகள் என்பது ஒரு நீங்கள் சரியான ஒரு பாதைகளில் ஒரு முயற்சிகளை முன்வைக்கின்ற பொழுது அந்த முயற்சி என்பது வெற்றியடையும். முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். அதனால் எப்பொழுதுமே முயற்சிகளை நீங்கள் முன்னுதாரணமாக வையுங்கள், வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். நெருப்புத்தமிழ்.